friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஆரி ஸ்டிச்சஸில் பார்க்க போகிறது ஓவர்லேப் ஸ்டிச்சு. இது வரைக்கும் செயின், ரிவர்ஸ், க்ரீப்பிங் செயின், டபுள் செயின் பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் எப்படி போடுறோங்கிறது தெரியும். இன்றைக்கி போட போகிறது ஓவர்லேப் ஸ்டிச்சு. நான் மேக்ஸிமம் இனிமேல் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே சில்க் த்ரெட்டில் தான் போடுவேன். ஸோ சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் வசதியாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன், எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுட்ருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்போதும் போல் தான் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டுக்கலாம், அப்போ தான் இது உள்ளுக்குள்ளே நம்ம செயின் போட முடியும். ஸோ கொஞ்சம் லாங்காக போடுறேன் செயின் ஸ்டிச்சையே. சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் அருகாமல் போடுறதுங்கிறது வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ எப்போதும் போல் தான் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து ஜரியில் எப்படி செயின் போட்டோமோ அதே மாதிரியே தான் போட்டுட்டு போகிறேன். கொஞ்சம் இழுத்தாப்பில் தான் இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போடுறோம். நார்மல் சிங்கிள் செயின் போடுற அளவுக்கு இது பஃபியாக இருக்காது. ஸோ டபுள் செயின் போட்டேன், இப்போ ஒரு லைன் செயின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே லாங் ஸ்டிச் போட்டு திருப்பி ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு வரப்போகிறேன். இதில் இதில் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இப்போ போட்டிருக்கிற ஸ்டிச்சில் லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு, இது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டுட்ருந்தோம், இப்போ சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் போட்டு வரேன் செயினை. எப்படி போடுறேன்னா முன்னாடி போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயினுக்குள்ளே விட்டு எடுத்து அப்படியே செயின் ஸ்டிச் தான், நார்மல் செயின் ஸ்டிச் தான். பட் என்ன இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் முன்னாடி போட்ட செயினுக்குள்ளே விட்டு எடுத்து போடுறோம். கொஞ்சம் ரிவர்ஸு, க்ரீப்பிங் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் எப்படி நம்ம செயின் ரிவர்ஸ் செயின் போடுறோமோ அதே தான், ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது. பட் நம்ம போட போகிறது என்னென்னா முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே விட்டு செயின் போட போகிறோம். நீங்கள் நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சுக்கும் இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா தடிமனாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. இதில் நீங்கள் வேறு கலர் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நான் அதை வந்து இதை முடிச்சுட்டு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே போட்டேன், ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நாட் போட்டு எண்ட் பண்ணிடலாம். இதில் வந்து உள்ளுக்குள்ளே ஓவர்லாப் ஆகி வந்திருக்கும் இந்த செயினு. இது இந்த கலருங்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியல. நான் இதே மாதிரி இன்னொரு கலரில் செயின் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கலர் எடுத்து போட்டுட்டு ஓவர்லாப் பண்ண போகிற செயினை வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி போடலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர்லாப் ஸ்டிச்சு தான், பட் இதில் வந்து ரெண்டு ஒரே கலரில் போட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு செயின் வந்து வேறு கலரில் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே போட போகிற ஓவர்லாப் செயின் வந்து வேறு கலரில் போடுறேன். போட்டு பார்த்து காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். நான் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரல. அந்த செயினுக்குள்ளே செயின் அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டு போக வேண்டியதான். முன்னாடி போட்ட செயினுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ப்ளவுஸில் அந்த சமிக்கி வச்சு போடுறதோ இல்லை வந்து ஒரு சைடு மட்டும் ஜிமிக்கி மாடலில் ஒரு ரெண்டு மூணு ஜிமிக்கி போடுவாங்க. நீங்கள் டிசைன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த ரோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜரி த்ரெட்டில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடலாம். மற்றபடி வேறு அந்த மாதிரி ஓரமாக பார்டர் வர இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பார்க்குறது எதுனா நமக்கு ரொட்டேட் நல்லா ஆகும், கையில் வந்து நீடில் ப்ராக்டிஸிங் வந்து நல்லா வரும். அவ்வளோதான், இங்கே வந்து எப்போதும் போல் நாட் போட்டுருக்கேன். நாட் போடுறது எப்படின்னு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது செயின் ஸ்டிச்சில் போட்டு காமிச்சிருக்கேன்.
நாட் எப்படி போடுறதுன்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ரெண்டு ஸ்டிச் வந்திருக்கும், ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே இன்னொரு ஸ்டிச் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.